வாத்தாப்பி கிரியேஷன்ஸ் வழங்கும் நம்ம ஊர் நாயர்கள் என்ற நிகழ்ச்சியில் இப்பொழுது தொழிலதிபர் திரு ராஜராஜன் அவர்களை இப்போது நாம் சந்திக்கப் போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார், நான் வந்து கடந்த 20 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணின் மைந்தன். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் எஜுகேஷன்லாம் வந்து ரயில்வே உயர்நிலைப் பள்ளி போத்தனூரில் தான் படித்தது. அதுக்கு பிறகு என்னோடய +1 +2 வந்து மணி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் 4 வருஷம் பிஇ மெக்கானிக்கல் வந்து ஜிசிடியில் படித்தேன். ஒரு தொழிலதிபர் ஆகணுங்கிறது வந்து என்னமோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன ஆர்வம் வந்து எனக்கு எப்பொழுதுமே இருந்திருக்கு. எப்பொழுதுமே யாருக்கிட்டையுமே போய் நம்ம வேலைக்கு போகக்கூடாது, போனாலும் சிலதை கற்றுக்கிட்டு நாளைக்கு ஒரு சுயதொழில் செய்யணுங்கிறது எனக்கு கல்லூரி படிப்பு படிக்கும் போதுலேருந்து வந்து ஒரு ஆர்வ மிகுதி இருந்தது. ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடு என்னவோ தெரில, நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே வருவேன்னு எனக்கு தெரியாது. ஏதோ அன்றைக்கி வீட்டில் எல்லோரும் படிச்சுட்டு இருந்தப்போ சார் நம்ம கட்டாயம் வேலைக்கு போகணுங்கிறனால படித்து முடித்து உடனே வந்தோடனே முதல் மாதமே நான் ஒரு வேலைக்கு போயிட்டேன். அது ரொம்ப கம்மி சம்பளம், 2000 சம்பளத்துக்கு நான் ஒரு ஜென்ரேட்டர் கம்பெனியில் ஒரு சேல்ஸ் இன்ஜினியராக தான் என்னோடய முதல் பணி. அது வந்து கிட்டத்தட்ட சொன்னால் ஒரு 95. ஓகே, சாயங்காலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 26 வருஷ பயணம் இது. ஆக்சுவலாக அதில் எடுத்தோடனே வந்து நான் ஒரு பெரிய வேலைக்கு போனேன் இல்லை. அதுக்கப்புறம் நான் படிப்படியாக அந்த கம்பெனிலே முன்னேறி பிறகு பார்த்தீங்கன்னா அதை விட இன்னொரு பெரிய கம்பெனியில் சேர்ந்து கேரளாவினுடைய என்டையர் ஏரியா மேனேஜராக வந்து 98 ஒர்க் பண்ணேன். அது ஒரு 1 வருஷ காலம். அந்த 1 வருஷ காலத்தில் மலையாளத்தையும் கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணி அந்த ஊரில் நல்லா பாப்புலராக அந்த கம்பெனிக்கு என்னால் மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்க முடியுமோ பண்ணோம். சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த கம்பெனியில் சில பிரச்சனைகள்லாம் சொல்ல முடியாது. எல்லா கம்பெனியினுடைய எதிர்பார்ப்புகள் ஒன்றா இருக்கும். நம்மளுடைய கொடுக்கக்கூடிய அவுட்புட் ஒரு வேலை கம்மியாக இருக்கலாம், ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ அங்கேருந்து நான் இன்னொரு வேலை விஷயமாக நான் வந்து பெங்களூரில் வந்து இன்னொரு பேக்கிங் ஆட்டோமேஷன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். ஸோ அங்கே கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு 1-1.5 வருஷத்தினுடைய பயணம். ஸோ அங்கேயும் அந்த ஒருத்தர் கீழே வேலை செய்யும்போது ஏற்படக்கூடிய ப்ரெஷர், எனக்குள்ளே இன்றைக்குமே ஒரு தொழிலதிபர் ஆகணுங்கிற ஒரு ஆசை. ஸோ அங்கே ஒரு சேலஞ்ச் வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது, சரி இந்த வேலையை ராஜினாமா பண்ணிடலாம், சரி நம்ம போய் சுயமாக கோயம்புத்தூரில் போய் நம்ம பிறந்த ஊரில் நம்ம வளர்ந்த ஊரில் நம்ம ஏதோ ஒரு தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு ஏதோ ஒரு என்ன ஐடியா அப்படின்னு தேடும்போது தான் அன்றைக்கி வந்து பார்கோடிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு புதிய டெக்னாலஜி. கிட்டத்தட்ட 1970s இந்த டெக்னாலஜி இருந்தாலும் கிட்டத்தட்ட 90s இந்தியாவுக்குள்ளே இந்த டெக்னாலஜி பாப்புலர் ஆகியிருந்தாலும் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டியில் வந்து இந்த டெக்னாலஜி வந்து யாருமே அடாப்ட் பண்ணலை. ஸோ அதனுடைய என்ன பயன்பாடு, அதனுடைய என்ன அட்வான்டேஜஸ்ஸு, அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு ஐடியாவுமே இல்லாத ஒரு ஊர் இருக்குது. ஸோ இது என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து ப்ரோட்டோகால் சொல்யூஷன் ஒருத்தர், பாஸ்கர் மூர்த்திங்கிறவர் தான் என்னை இந்த தொழிலுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஸோ அவர்கிட்டருந்து நான் ஒரு சப்டிவிஷன் வாங்கிட்டு கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஒரு சின்ன ஒரு 10-16 ஆஃபீஸ் எடுத்துகிட்டு நான் மட்டும் ஒரே ஆளாக தொடங்கின தொழில் தான் இந்த ப்ராக்மேட்டிக் ஆட்டோபன் சிஸ்டம்ஸ் இந்த கம்பெனி. ஸோ அன்றைக்கி எனக்கு ஒரு பார்ட்னர் இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதனுடைய ஒரு டெவலப்மெண்ட்டாக ஒரு வெயிங் மிஷின் கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு டெவலப்மெண்ட்லாம் போனோம். அதில் ஒரு மிகப்பெரிய சரிவுகள் சந்தித்தோம். ஸோ அந்த சரிவுலேருந்து மறுபடியும் மீண்டு திருப்பியும் தொழிலில் ப்ராக்மேட்டிக் சிஸ்டம்ஸ்ன்ற இந்த கம்பெனியை ப்ராக்மேட்டிக் ஆட்டோபன் சிஸ்டம்ஸுங்கிற மாற்றி இன்றைக்கி கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த 20-21 வருஷ காலத்தில் நான் கம்பெனி ஆரம்பித்தது வந்து Y2K இயர்னு சொல்லக்கூடிய 2000 April 16 கிட்டத்தட்ட இன்னொரு 10 நாளைக்கு அப்புறம் தான் நான் இந்த தொழில் தொடங்கின முதல் நாள். ஸோ இன்னையோட இந்த வருஷத்தோடு 21 வருஷம் நம்ம பூர்த்தி அடையும். 16. ஆமாம். ஸோ அண்ணிலேருந்து 21 வருஷம் பயணம், ஒரு நீண்ட நெடிய பயணம் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் ஒரு ஆளாக இருந்து இன்னும் ஒவ்வொருத்தராக அதுக்கப்புறம் சேர்ந்து ஏதோ பல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் பல விதமான கஷ்ட நஷ்டங்கள் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி நம்மளும் ஒரு 10-15 பேருக்கு வேலை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் திருப்தி மனநிலை இருக்குது. இந்த பயணம் இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ வந்து எனக்கு 21 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறோம். மொரோவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை இடத்துலேருந்து வெறும் ட்ரேடிங் மட்டும் செஞ்சுட்டு இருந்த காலங்கள் வந்து கிட்டத்தட்ட 2009 வரைக்கும் ஒரு 9 வருஷம் வெறும் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கோம். அப்படின்னு பொருட்களை வாங்கி விற்பனை செஞ்சுருக்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா கார்ப்பரேட் கம்பெனி பெரிய பெரிய நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய ஒரு தடம் வந்து அந்த இடத்துல இருக்கும். கட்டாயம் நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம். பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், சின்ன நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே செஞ்சுருக்குறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டெக்னாலஜியினுடைய
முக்கியமான பயன்பாடுகள், இதனுடைய அட்வான்டேஜஸ் இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு உறுதியாக நாங்கள் கொடுத்த அந்த சொல்யூஷன்ஸில் இண்டஸ்ட்ரிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. இன்னி வரைக்கும் தொடர்ந்து அந்த இதை செஞ்சிட்ருக்குறோம். புதிய புதிய ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து பல எக்ஸிபிஷனு அங்கே இங்கே போய் புதிய புதிய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே அறிமுகம் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்கோடிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் இந்த பார்கோடிங் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி அந்த முழுமை பெறலைங்கிறது தான் என்னுடைய இது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த யூசேஜ் வந்து இந்த டெக்னாலஜியினுடைய ஃபுல் அட்வான்டேஜுக்கு யாருமே இண்டஸ்ட்ரி வந்து யூஸ் பண்ணலாங்கிறது இன்றைக்கி அது ஒரு பெரிய கவலையாக தான் இருக்குது. ஸோ என்னோட என்ன என்னென்னா இந்த டெக்னாலஜியினுடைய ஃபுல் அட்வான்டேஜஸ் இன்னி வந்து தொழில் செய்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்காக தான் மோஸ்ட்லி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. கிளைண்ட் வந்து ஒரு லேபிள் அடிச்சு கொடுக்க சொல்லுவாங்க, அந்த லேபிளில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்க அடிச்சு அதை ஒட்டி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அது வந்து அந்த அது ஏன் அந்த லேபிளில் ஒட்டுறோம், அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, அதை வந்து நம்ம பிஸ்னஸ் அட்வான்டேஜ்க்கு எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியான புரிதல் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதான் வந்து என்னோடய ஒரு சின்ன குறை இந்த இண்டஸ்ட்ரி இத்தனை வருஷம் இருந்ததில். அது இன்னி அந்த விழிப்புணர்வு ஏற்படுங்கிறது நம்பிக்கை. ஸோ இது இந்த பயணத்தில் இப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த லேபிள் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று பண்ணினேன். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 மிஷின் வாங்கி அதில் ஒர்க் பண்ணுறோம். அது ஒன்று இப்போ தேவையான லேபிள்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கடந்த வருஷம் வந்து கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு புதிய தொழிலாக விபிஆர் கார்பரேஷனுங்கிற பேரில் லேட்டஸ்ட் லெவல் தட் இஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி பில்டிங் மெட்டீரியல் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் ஒன்று இப்போ ரீசெண்டாக பில்டிங் மெட்டீரியல்ஸ் இந்த சென்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா மணல், செங்கல், சிமெண்ட்டு, ஸ்டீல் இதெல்லாம் வந்து நார்மலான ப்ராடக்ட்ஸு. நாங்கள் டீல் பண்ணுறது என்னென்னா தட் இஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பில்டிங் மெட்டீரியல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஏசி பிளாக்ஸ்லாம் வருது. இப்போ நாளைக்கு செங்கல் வந்து டோட்டலாக இந்த பாடி குவாலிட்டி இந்த மண் அரிப்பு தட் இஸ் இந்த செம்மண்ணை வந்து நிறையா ரெட் சாண்ட் மைனிங் பண்ணி நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளோட என்வரான்மெண்ட் ஸ்பாயில் ஆகுதுன்னு நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல், இது வந்து யூஎனோட ஒரு ப்ராஜெக்ட். யூஎன்லேருந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரீசைக்கிளபிள் மெட்டீரியல் வச்சு பில்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்டு க்ரீன் பில்டிங்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டடி வந்து ஒரு 2 இயர்ஸாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பண்ணதில் தான் இந்த ஏஎஸ்சி பிளாக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் போடலான்ட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ள மூலதனமோ அந்த அளவுக்குள்ள இட வசதியோ எங்கிட்ட இப்போ தரணிப்பது இமீடியட்டாக இல்லாதனால சார் அட்லீஸ்ட் அந்த டெக்னாலஜியினுடைய நம்ம ஒரு டெலிவரி பண்ணுற அளவுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த வால் பட்டி, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ஸ் ஒட்டக்கூடிய பிளாக் ஜாயினிங் மார்க்கர்ஸு, பின்னாடி இந்த டைல்ஸ் எல்லாம் நார்மலாக நீங்கள் ஒட்டுவீங்க, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இது சிமெண்ட் பால் ஊற்றி பண்ணுவாங்க. இப்போ அது எல்லாமே லேட்டஸ்ட்டாக டைல் அடிசிவ்ஸு, கிரவுண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரியான நெக்ஸ்ட் லெவல் தட் இஸ் புதுசாக அப்படி கான்செப்டாக சொல்லி நியூ க்ரீன் பில்டிங்ஸ் பண்ணுற மாதிரியான கான்செப்டில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் லைன் அப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு புதிய தொழில், புதிய தொடக்கம், அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. அதுலேயும் நல்லா டீம் ஒர்க் பண்ணுறாங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ப்ராக்மேடிக் ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ் இதில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னென்ன? சவால்கள்ங்கிறது தொழில் பண்ணுறதுங்கிறதே சவால் தான். நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக யாரோ ஒருத்தர் வேலை கொடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி இளைஞர்கள் வந்து படித்து முடிச்சோடனே படிக்கும்போதே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எனக்கு வேலை கொடுக்க முடியாது, நான் ஒன்றும் அரசாங்கத்தில் வேலைக்கு போகணும், இல்லை எனக்கு ஒரு தனியாரில் வேலைக்கு போகணும், இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு ஐடியில் போய்க்கலாம், நல்ல ஒரு ஏசியில் உட்காந்துக்கலாம், ரெண்டு ஃபோன் யூஸ் பண்ணலாம், கார்பரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நார்மலாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறத நம்ம நிறையா பார்க்குறோம். அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது தவறு. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சென்னை கவர்மெண்ட் கூட அடிக்கடி சொல்கிறாங்க சுயசார்பு பொருளாதாரம், சுயசார்பு பொருளாதாரம்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காரு ஆத்ம நிர்பர் பாரத். இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுயசார்பு பொருளாதாரம்னு நம்ம சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு படிப்பு நம்ம படிக்கிறோம், ஏன் நம்ம தொழில் செய்யறதுக்குள்ள முனைப்பு எடுக்கக்கூடாது? படித்து படிப்புலையே படிப்பா, அது படித்து படிப்பு சார்ந்து இருக்கலாம், படிப்பு சாராமையும் இருக்கலாம். தொழில் செய்யணுங்கிறது ஒரு முனைப்பு, உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வத்துக்கு வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ நீங்கள் ஒன்று செய்யணும்னா நீங்கள் ஃபஸ்ட் ஹோம்ஒர்க் பண்ணணும். ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் நார்மலாக காலேஜில் போய் ஒரு எக்ஸாம் எழுதுனா நீங்கள் படிக்கணும், ப்ராஜெக்ட் பண்ணு, இதெல்லாம் பண்ணால் தான் உங்களால் செய்ய முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ தொழில் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு வந்து சில டிசிப்ளின் இருக்குது. ஸோ அதுக்குள்ளதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம், படிக்கும்போதே கற்றுக்கலாம். ஸோ இது வந்து செலவம் வந்து அப்பா செய்கிற தொழிலை பார்த்து மகன் வந்து அப்படியே அதை பார்த்து தொழில் கற்றுக்கிறான். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு ரயில்வே ஊழியர், எங்கள் அப்பா ஒரு ரயில்வே அதிகாரி. ஸோ எங்கள் வீட்டிலலாம் யாருமே வந்து யாருமே தொழிலில் இல்லை, நான் தான் ஃபஸ்ட் டைம் தொழிலில் இருக்கிறேன்.
ஒரு தொழிலதிபராக ஃபஸ்ட்டு நான் தான் வந்திருக்கிறேன். நான் ஒரு சிறு தொழிலதிபர் தான், இன்னும் பெரிய லெவலில் போக கிடையாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு செய்யக்கூடிய அளவு நிறைவு இருக்கு அது என்னால் சொல்ல முடியும். சேலஞ்சஸ்ன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாக கடன் வாங்குகிறோம், அடுத்தவங்களுக்கு பொருள் சப்ளை பண்ணுறோம், இதனுடைய வசூல் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நடுவில் சில சேலஞ்சஸ் வரும், ஒரு பெரிய கிளைண்ட் மைட்பி உங்களை பேட் டெப்ட் ஆகும். ஸோ இதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி வெளியில் வர்றது தான் ஒரு தொழிலதிபரனுடைய திறமை. ஸோ நீ யாராக இருந்தாலும், சின்ன தொழிலாக இருந்தாலும், எவ்வளோ மிகப்பெரிய தொழில் பண்ணாலும் இந்த சேலஞ்சஸ் இருக்கும். பட் அந்த தடைக்கற்களை வந்து நம்ம படிக்கற்களாக்கிட்டு பயணிக்கிறது தான் வந்து நல்லது. இப்போ நாங்கள் அது நாங்கள் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா, எந்த வகையிலையும் நான் என்னோடய அனுபவத்தில், நான் ஆரம்பத்தில் தொழில் பண்ண காலத்துலேயே இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸ் வாங்குறது இல்லைங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். இது இன்ன வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது. ப்ரைவேட் ஃபைனான்ஸ் யார்கிட்டையும் 3 ரூபா வட்டிக்கு, 5 ரூபா வட்டிக்கு இதெல்லாம் வாங்கி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறதில்ல. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிங் சேனல்ஸில் தான் போவோம். பேங்கிங் செக்டரில், பேங்க்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் பேங்கில் இருக்கக்கூடிய எல்லா விதமான திட்டங்கள், இப்போ அரசாங்கம் நிறைய நமக்காக சலுகைகள் கொடுக்குது, திட்டங்கள் கொடுக்குது, அதையெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தும். அதுக்கு தேவையான என்ன வேணுமோ அது கைடன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கெல்லாம், முன்னாடி இல்லை, இன்றைக்கி இன்டர்நெட்டில் ஏகப்பட்டது இருக்குது. ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அதை நம்ம போய் பேங்க் மேனேஜர்கிட்ட சொல்லி, நம்மளை அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சிறுகக்கூடி பெருக வாழ்ந்தல்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, எடுத்தோடனே ஒரு தொழில் தொடங்கணும்னு பெருசாக ஒன்று செஞ்சுட்டு அதை செய்ய முடியாமல் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வெளியில் விடாது, இதுதான் சேலஞ்சஸ் சொல்லிட்டு. சின்ன சின்னதாக நீங்கள் போனீங்கன்னா, ஒவ்வொரு படியில் இருக்கக்கூடிய, இப்போ ஒவ்வொரு படிக்கட்டிலையும் நீங்கள் படித்து அந்த கஷ்டம், அதில் ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா, நாளைக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்சும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் ஒன்று பெருசாக தெரியும். அது நீங்கள் வந்து கம்பல்சரி அதை நீங்கள் ஒவ்வொரு கம்பெனி போகிற அளவுக்கு இல்லை, வலிமையை நீங்களே வந்து வளர்த்திக்க வேண்டியதுதான். ஆனால் உங்களுக்கு இன்னொருத்தர வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இந்த சிறு தொழில் பண்ணுறதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சஸ் தான். தொழில் தொடங்கணும்னு ஆர்வமாக இருப்பாங்க சார், அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் பண்ணணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. அதில் எப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எப்படி சொல்லுவாங்கன்னா, வென் யூ ஒர்க் திங்க் யூ ஆர் தி பாஸ், ஓகே, வென் யூ ஆர் அ பாஸ் திங்க் யூ ஆர் ஒர்க்கிங், ஓகே. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பாஸ்ன்னு நீங்கள் நினச்சிட்டீங்கனாலே நார்மலாக ஒரு பாஸி ஆட்டிடியூட் வந்துடும். நான் போகிற டைம் போய்க்கலாம், நான் வர டைம் வந்துக்கலாம், பணம் வருது பாக்கெட் இல்லை, அது என் பணம், அப்போ நான் செலவு பண்ணிக்குவேன், நாளைக்கு காலையில் வியாபாரம் வந்துடும் இல்லை, அதில் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஸ்லாக்னஸ். அதே மாதிரி திடீர்னு ஒரு ஆர்டர் வருது இந்த மாதம், திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர், நிறையா பணம் வருது, சரி இது உங்கள் டக்குன்னு அடிச்சு ஒரு புது பைக் வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, போய் அங்கே போகிறது, இங்கே போகிறது, பார்ட்டிக்கு போகிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கிள் வரும்போது உங்ககிட்ட ஒன்று இருக்குது. சார், நீங்கள் தொழில் பண்ணும்போது ஏன் படிப்படியான்னு சொல்கிறேன்னா, ஒரு படி வரும்போது ஒரு நல்ல ஒரு இன்கம் வரும்போது, எனக்கிட்ட ஒரு பம்பர் சீசன் ஒன்று நடுவில் பார்த்தோம், ஒரு லாங் பீரியட் பேக் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கிளைமேட் இருந்துச்சு. அப்போ நம்ம ஒரு இடம் வாங்கினோம், ஒரு சொந்தமாக ஒரு பில்டிங் கட்டினோம், இன்றைக்கி ஒரு சொந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூலதனமாக வச்சு ஃபர்தராக லோன்ஸ் வாங்குகிற பேங்க்லேருந்து மறுபடியும் தொழிலை விஸ்தரி பண்ணுறதுக்குள்ள வழிகள் என்னவோ அதை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தொழில் பண்ணுற யார், தொழில் முனைவோர்னு சொல்லி யார் புதுசாக வந்தாங்கன்னோ எடுத்தோன்னே அகலக்கால் வைக்கக்கூடாது. சிறு அதான் சிறுகக்கூடி பெருக வாழ்ந்து சின்ன சின்ன விஷயங்களாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதில் வரக்கூடிய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு அதில் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக வரதான் செய்யணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் மெயினாக சொல்ல விரும்பணும்னு நினைச்ச இளைஞர்களுக்கு, தெரியாத தொழிலை போய் செய்யக்கூடாது. இதை அவர் செஞ்சிட்ருக்கிறாரு, இவர் சொல்லி கொடுத்தாரு, அவன் பண்ணிடுறான்னு சொன்னான், அதனால் நான் என்ன பணத்தை போட்டேன், நான் போய் வேலை செய்கிறேன், இப்படிங்கிறது வந்து எக்காலத்துக்கும் வந்து அது வந்து நல்ல வழியாக வராது. நமக்கு ஒரு தொழில் செய்யணும்னா அதுக்குள்ள பேசிக்கான நாலேஜ், சரிங்களா, பேசிக் நாலேஜ் அபவுட் தி பர்டிகுலர் பிஸ்னஸ், அந்த நாலேஜை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அக்வயர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெட்டீரியல், எல்லாமே, சரிங்களா. ஸோ நம்ம உழைப்புங்கிறது ஒரு மூலதனம் தான், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த வேலை செய்யறதுக்கு என்னால் இவ்வளோ டைம் வந்து என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா. ஸோ இதையெல்லாம் கருத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நிதானமாக செஞ்சால் தொழில் பண்ணுறது நல்லாவே பண்ணலாம் எல்லாத்துக்கும். இது ஒன்று. இன்னொன்று, அரசாங்கம் எனக்கு எதுவுமே பண்ணலை, அரசாங்கம் எனக்கு எதுவுமே பண்ணலை, என்னத்தை வச்சுருக்கு அப்படின்னு கேட்குறதும் தப்பு தான். அரசாங்கத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பேங்க் போனீங்கன்னா எடுத்தோன்னே உங்களுக்கு கடன் கொடுக்குறதில்லை. பட் பேங்க்கில் வந்து அரசாங்கத்துலேயோ மினிஸ்ட்ரியிலையோ, இப்போ நீங்கள் எம்எஸ்எம்இனே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, மீடியம் இண்டஸ்ட்ரீஸ்.
இந்த மினிஸ்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக நிறையா லோன் ஸ்கீம்ஸ் இருக்குது, தட் இஸ் முத்ரா ஸ்கீம்ஸ் இருக்குது, நான் கொலாட்டரல் லோன் ஸ்கீம்ஸ் இருக்குது. அப் டு 5 லேக்ஸ் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா நான் கொலாட்டரலே கொடுக்குறாங்க. பட் நீங்கள் அது பேங்க் மேனேஜருக்கு கன்வின்ஸ் பண்ணி ஷுட் ஹேவ் அ கன்வின்சிங் ப்ராஜெக்ட், ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அப் டு 1 crore வரைக்குமே லோன் கொடுக்குற ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதுக்குள்ள ப்ராஜெக்ட் நம்மகிட்ட இருக்கா, ப்ரொஃபைல் இருக்கா, இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம தயார்படுத்திக்கணும். ஸோ நம்ம எடுத்தோடனே ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி படித்து நாலேஜ் பேஸ் பண்ணி, நாலேஜ் பேஸ்டு பிஸ்னஸ். ஸோ இப்படியும் போகலாம். இல்லை நீங்கள் உள்ள ஃபுல் ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி நான் பணம் போட்டு ஒரு ட்ரேடிங்காக பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த பணத்தை வந்து எந்தளவுக்கு சேஃபாக பண்ண முடியுமோ உங்களுக்கு தெரிஞ்ச தொழில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மார்க்கெட் தெரியணும். நிறைய பேர் தொழில் பண்ணிக்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு கடை போட்டுற முடியும், இல்லைன்னா ஒரு மிஷின் வாங்கிடுவேன், அந்த மிஷின் எனக்கு ஓட்ட தெரியும், எனக்கு அதுக்குள்ள ரா மெட்டீரியல் வாங்கிடுவேன், எல்லாம் பண்ணிடுவேன், நான் அழகாக ஒரு பொருளை பண்ணிடுவேன். எல்லாரும் நினைச்சுக்கிறது என்னன்னா, இதெல்லாம் செஞ்சுட்டா நான் தொழில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது இல்லவே இல்லை. இப்படி தான் நீங்கள் ரிவர்ஸில் தான் போகணும். உங்களுக்கு அந்த பொருள் எங்கே விற்கும், அதனுடைய பயன்பாடு என்ன, அதனுடைய தேவை என்ன, அதனுடைய நீடு எங்கே ரேரைஸ் ஆகுது, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து இந்த டிமாண்டு, தட் இஸ் என்ன சொல்கிறோம்னா, ஒரு தொழில் வந்து டிமாண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி சப்ளை. சப்ளை வந்து நம்ம எவ்வளோ லாக்ஸ் ஒன்றா க்ரியேட் பண்ணிக்கலாம், பட் அன்லெஸ் தெர் இஸ் அ டிமாண்டு நீங்கள் இந்த சப்ளை வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஒரு சின்ன பேசிக் நெட்டிகிரிட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா யாருமே தொழில் பண்ண தைரியமாக வரலாம். அதுக்குள்ள நல்ல கிளைமேட் இந்தியாவில் இருக்குது, கவர்மெண்ட்டு சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்கங்கிறது என்னோடய எண்ணம். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கிட்டேயும் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நிறைய நம்மளும் ஃபேஸ் பண்ணுறோமா, ஜிஎஸ்டினாலேயோ பேங்க் லோன்ஸில் இதெல்லாம் இருக்குது தான். பட் இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ், இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள சேலஞ்சஸ் தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யாரும் தொழில் முனையணும்னு செய்யணும்னு இருக்கு ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான சில அடிப்படையான விஷயங்களை வந்து நீட்டாக படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆலோசனை நல்ல கொஞ்சம் நம்மள மாதிரி அனுபவம் உள்ளவங்ககிட்ட ஆலோசனைகளை தெரிஞ்சுக்கிட்டு உறுதியாக செய்யலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. உறுதியாக செஞ்சால் நம்மள மாதிரி இல்லைனாலும் நம்மளோட பெரிய பெரிய நம்மளோட என்னை விடலாம். எனக்கு முன்னாடியெல்லாம் தொழில் பண்ணால் சின்ன வயசு பசங்க இன்னும் பல லெவல் மேலே போனவங்களாம் உண்டு. ஸோ அது நம்ம அடுத்தவங்களோட இது லெசன்ஸ் பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம செய்யலாம். என்னோட அனுபவங்களை பொதுமக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காண்டி இந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய வாதாபி கிரியேஷன்ஸுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் மிக்க நன்றி.